அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சில் கிளைமேட்டாக இருக்க ரெய்னி ஈவினிங் அந்த ரொட்டீனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்துட்டு சூப்பராக அதாவது கிளைமேட்டும் வந்துட்டு நல்லா காற்று நல்ல மழை அன்றைக்கி வந்துட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு ஆக்கிலுக்கு வந்துட்டு ஃப்ரூட் ஏதாச்சும் கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேங்கிறான். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொண்டு போனாலே 10 steps பேக் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஓடிடுறான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஸோ அவனுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்காச்சும் அதை வந்துட்டு பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கும் சக்ஸஸ்ஸாக ஃபெயிலியரான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போ வெளியே போய் விளையாட முடியாது, மழை பெஞ்சிட்ருக்குல்ல. அதனால் சார் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சைக்கிளில் ரவுண்ட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த கேப்பில் கொடுத்து பார்க்கலாம், சாப்பிட்றானா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் என்னைக்காச்சும் என்னோடய முயற்சி வெற்றிகரமாக நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் வந்துட்டு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். எப்பயுமே வந்துட்டு நான் வந்துட்டு கவுண்டர் டாப் பக்கத்தில் நின்றுட்டு ஸ்டவ்வில் பக்கத்துல இருந்து உடனே செஞ்சு செஞ்சு தவாலையும் போட்டு எடுத்துருவேன். இன்றைக்கி வந்துட்டு சரி, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, அதை அப்படியே வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு சப்பாத்தியும் தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அப்படியே செஞ்சு பழகினதும் இது வந்துட்டு செய்ய முடியல. சரி ஓகே, ஆனாலும் பண்ணிட்டேன். ஆகிலையும் அப்படியே பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சார் வந்துட்டு வெளியே ஓடி போயிடுவார், மலைக்கு வெளியே ஓடி போய் மலையில் விளையாட ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு உட்காந்தாச்சு. ஆகிலையும் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து எல்லாமே பண்ணியாச்சு. அவனுக்கும் வந்துட்டு எந்த இதுவும் இல்லை விளையாடுறதுக்கு, அதனால் அப்படியே உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா, எல்லாம் சப்பாத்தி வந்துட்டு உருட்டியாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடையை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கடையை வச்சு அதில் வந்துட்டு சப்பாத்தி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டும் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த வீடியோவில் ஏதாச்சும் வந்துட்டு ஃபால்ட் இருக்குது, இந்த ரெசிபியில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னா அதையே வந்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்பாத்தி போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்த வேலையை வந்துட்டு சப்பாத்திக்கு ஏதாவது சைட் டிஷ் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். அதுக்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சப்பாத்தி முடிஞ்ச கையோடு அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இவ்வளோ சீக்கிரம் செய்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆகில் சீக்கிரமாக தூங்கிடுவான், அவனுக்கு வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட வைக்கணும், ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரொம்ப டைம்லாம் இல்லை, ஒரு 5:00 to 5:30 ரேஞ்சில் செஞ்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு வெந்துருச்சு, அதை நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு 2 whistles கூட விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது நல்லாவே வெந்துருச்சு. அடுத்து வந்துட்டு கடையை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகும் போட்டாச்சு. கடுகு வந்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதுவும் வந்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஷுவல் எப்பயும் சேர்க்கறது தான் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இந்த ஐட்டம்ஸ் தான். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையும் நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். வெங்காயமும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுக்கு நடுவில் உங்களுக்கு எதாவது வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை வேறு ஏதாவது
வீடியோ பண்ணலாம் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி செய்கிறேன். இல்லை இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி இதிலே வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக செய்யணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலை வந்துட்டு நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஸோ உங்கள் ஸ்டைல் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த கிச்சன் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வாக் போகலாம். ஏன்னா கிளைமேட் சில்லுன் இருக்குது, ஸோ அப்படியே கார்டன் ஏரியாவுக்கு கொஞ்சம் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். கார்டன் ஏரியா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. அந்த கிளைமேட்டே செம்ம சில்லாகவும் கூலாகவும் இருந்தது. அதனால் வந்துட்டு அப்படியே ஒரு சும்மா விசிட் போகலாம் அப்படின்னு சொல்லி கார்டன் ஏரியாவுக்கு போயாச்சு. பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டே வாக்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் கிளைமேட் இருந்தால் நல்லா தான் இருக்கும், டெய்லி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்துட்டு எங்கள் கார்டன் கிடையாது, எங்கள் ஹவுஸ் ஓனரோட கார்டன் தான். நான்லாம் செடி வளர்த்திட்டு தான் இருந்தேன், இப்போல்லாம் வைக்கிறதுல ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பையன் தான் பிடுங்கி பிடுங்கி போட்டுடுறான். இதுவாக இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் அண்ணா வந்து கற்றுவாங்க, அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துக்குவோம். இல்லை அப்படின்னாக்கா எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுவோம். இங்கே பாருங்கள் இவங்க கார்டனில் நல்லா பீன்ஸ் வந்திருக்கு, வெண்டைக்காய் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. நம்ம வச்சா எங்கள் பசங்க பிச்சு போட்டுறானுங்களே பாருங்க, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு, எங்கே போனாலும் வராரு. நல்லா இருக்கு கிளைமேட் பார்க்க இந்த மாதிரி டைமில் இப்படி சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ஆக்கியில் வந்துட்டு கையில் பிடிக்க முடியாது, மழை நின்றுச்சு. வெயிலில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, எப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அப்போ தான் வந்துட்டானுங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டானுங்க. பாருங்கள் அவனுங்களோட சேர்ந்து இவனும் என்ன ஆட்டம் போட்டான்னு சொல்லிட்டு. இந்த பசங்க ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சேட்டை பண்ணானுங்களோ அது அவ்வளோ வந்துட்டு ரசிக்கலாம், நமக்கு வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எங்கள் ஆக்கிலோட சஜஷன் என்னென்னா, பைக் ஓட்டுறப்போ வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. எங்கள் ஆக்கில் பாருங்கள் புல்லட்க்கு எப்படி ஹெல்மெட் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இவனை பார்த்து கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.